மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பு. மத்திய அரசு பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசல் விலை 10 ரூபாயும் குறைத்துள்ளது. அதேபோல் பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களிலும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களுக்காக நலன் காக்கும் அரசு என்று கண்ணீர் வடிக்கும் திமுக அரசு மக்களுக்காக இதேபோல் விலை குறைப்பை செய்ய வேண்டும். மத்திய அரசை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என கூறும் ஓநாய் கூட்டத்தை ஊராட்சி அரசு என்று கூறினால்தான் புரியும் எனவும் விமர்சித்தார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி நடந்து கொள்வதாக தமிழக அரசு தெரிவிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு சட்டம் இல்லை, இவர்கள் கோவில்களை எடுக்கும் முயற்சி அனைத்தும் தவறானது என நீதிமன்றம் கூறியுள்ளது. அறநிலையத்துறை அமைச்சருக்கு அவரது கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் எண்ணிக்கை கூட முழுமையாக தெரியவில்லை. இந்து சமய அறநிலையத்துறையின் வழக்கறிஞர் 44,121 கோவில்கள் உள்ளது, ஆனால் சட்டசபையில் அமைச்சர் 37,667 கோவில்கள் உள்ளதாக தெரிவிக்கிறார். மீதமுள்ள 5,000-க்கும் மேற்பட்ட கோவில்கள் யாரின் அறநிலையத்துறை பற்றி எதுவுமே தெரியாத ஒருவர் அமைச்சராக இருக்கின்றார். இவருக்கு தெரிந்ததெல்லாம் கோவில்களில் உள்ள தங்கத்தை எடுத்து உருக்குவது மட்டுமே. கோவிலை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு காரணம் கோவிலை அழிப்பதற்கும் அங்குள்ள தங்கத்தை திருடுவதற்காகவும் மட்டுமே எனவும் குற்றம் சாட்டினார். இதுவரை கோவில்களில் எடுக்கப்பட்ட தங்கத்தின் நிலை என்ன என்பதை மக்கள் முன்னிலையில் காண்பிக்க வேண்டும் என்றார். மேலும் கோவில்களில் தங்கத்தை எடுப்பது தவறு என்று நீதிமன்றமே சொல்லியுள்ளது. எனவே ஒவ்வொரு கோவிலின் முன்பாக அறநிலையத்துறை அமைச்சர் மண்டியிட்டு தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அறநிலையத்துறை கோவில்களை எடுப்பது உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் திரண்டு போராட வேண்டிய சூழல் ஏற்படும். பா சிதம்பரத்திற்கு பொருளாதாரத்தை பற்றி என்ன தெரியும்? மத்திய அரசின் விலை குறைப்பு நடவடிக்கையை நல்ல புத்தி உள்ளவர்கள் வரவேற்க வேண்டும். இதனை விமர்சிப்பவர்கள் எதிர்கட்சிகள் அல்ல, மக்களின் எதிரி கட்சிகள் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 10 ரூபாயும் தன்னுடைய கலால் வரியை குறைத்திருக்கிறது. இந்த குறைப்புக்கு பிறகு பெட்ரோலுக்கு மத்திய அரசாங்கத்தின் வரி 21 ரூபாய், ஆனால் மாநில அரசாங்கத்தின் வரி 41 ரூபாய். அதனால் பெட்ரோல் டீசல் விலை இன்னும் குறைக்கணும் மக்களுக்கு அப்படின்னு தேர்தல்லையும் சொன்னாங்க. தினம் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். அவை இந்த முதலை கண்ணீர் வடிக்கின்ற திமுக அரசு, இதை திமுக அரசுன்னு சொல்லணுமா இல்லை ஊராட்சி அரசுன்னு சொல்லணுமா? ஏன்னா மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்கிற ஓநாய் கூட்டத்துக்கு புரியணும்னா நாம் இந்த ஊராட்சி அரசு, அந்த ஊராட்சி அரசின் கணக்கு பிள்ளை பிடிஆர் தியாகராஜன் போன்றவர்கள் யோசிக்கணும். இவர்களும் குறைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 5.5 மாதமாக ஸ்டாலின் அரசாங்கம், திமுக ஹிந்து விரோத அரசு கோவில் அபகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. அதாவது அறநிலையத்துறை சட்டம் 1953 செயல்படுவதா திரு சேகர் பாபு சொல்கிறார், இல்லைன்னு பல தீர்ப்புகள் இப்போது நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இல்லை, ஒரு அறநிலையத்துறை மந்திரிக்கு நான் கேட்குறேன், உங்கள் மினிஸ்ட்ரியில் எத்தனை கோவில் இருக்குது கரெக்டாக சொல்ல தெரியுமா? ஏன்னா இந்த 7/6/2021 ஜட்ஜ்மெண்ட்டில் பக்கம் 153 ஹிந்து அறநிலையத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அஃபிடவிட்டில் சொல்கிறார், 44,121 கோவில் இருக்குன்னு. ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் சேகரபாபு அவர்கள் சொல்கிறாரு 38,667, 5,454 கோவிலை முழுங்கினது யாருன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள். முத உங்கள் டிபார்ட்மெண்ட் பற்றின ஞானம் இல்லை, அறிவில்லை, அவ்வளோ ஒரு மோசமான மந்திரி. இவருக்கு இருக்கிற ஒரே என்ன என்ன பண்ணணும், தங்கத்தை எடுக்கணும் உருக்கணும் பிஸ்கெட் ஆக்கணும், தங்கத்தை எடுக்கணும் உருக்கணும் பிஸ்கெட். ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஏன் அப்படி பண்ணுறான்னு கேட்டேன், பிஸ்கெட்டாக இருந்தால் தான் நீ சாப்பிட முடியும். அதை இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீ உருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அவருடைய அதிகார வரம்புகளை மீறி அறநிலைத்துறை கமிஷனர், அமைச்சர், செக்ரட்டரி, முதலமைச்சர் எல்லாரும் வரம்பு மீறி இந்து கோவில்களை கொள்ளையடிக்கிறார்கள். கஜினி முகமது சோமநாதபுரத்தில் அடித்த மாதிரி கொள்ளை இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தங்கங்களை கொள்ளையடிக்குது. நான் சொல்லலை, நீதிமன்றம் சொல்லுது. இந்து விரோத அரசாங்கம் கோவிலை எடுக்கிறதே கோவிலை அடிக்கிறதுக்கா, தங்கத்தை திருடுறதுக்கா?
ஆதிகேசு பெருமாள் கோயிலில் நிலங்கிழமெல்லாம் இல்லை, கட்டணம் இல்லை, தங்கம் இருக்கு. ஆகவே நீங்கள் திருடுறதுக்காக கோவில் எடுக்கிறதா? நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 46 கோவில் எடுத்திருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 5.5 மாதத்தில். என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு? அறநிலைத்துறை சட்டத்தில் கோவில் எடுக்க அதிகாரம் இல்லை. நான் சட்டத்தை படித்தவன், சேகர் பாபு லா படிச்சிருக்காரா தெரியாது எனக்கு. ஐ எம் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் ஏ லாயர் ஆல்சோ. நீங்கள் எடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்ட விரோதமாக தங்கத்தை உருக்கிறது, 3 கோவிலில் எடுத்த தங்கம் எங்கே மக்கள் முன்னாடி காட்டுங்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில் தங்கத்தை எடுத்தீங்கள ஒரே நாளில், இருக்கங்குடி மாரியம்மன் கோயில், அங்கே திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில், அங்கெல்லாம் எடுத்த தங்கம் எங்கே? ஏன்னா நீங்கள் எடுத்த சட்டவிரோத நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சொல்லப்போனால் அறநிலைத்துறை அமைச்சர் ஒவ்வொரு கோயில் முன்னாடியும் காதை பிடிச்சிட்டு தோப்பிக்கரணம் பண்ணணும், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், சட்டவிரோதமாக நடந்துன்னேன், ஹிந்து விரோதமாக நடந்துன்னேன் அப்படின்னு சொல்லணும். இதில் இந்த உண்மையை நான் சொல்கிறேங்கிறதுக்காக என்னை ஏதோ குறைக்கிறதுங்கிறார். மரியாதை கட்ட நபர் இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஒரு மிக மோசமான ஹிந்து விரோதி கையில் இன்றைக்கி இந்து கோவில்கள் இருக்குது. இதை நிறுத்தணும். நிறுத்தலைன்னா கோவில்கள் எடுப்பதை எதிர்த்து எப்படி ஏழை காத்தாம்மன் கோவிலை எடுக்க வந்தப்போ 5000 பேர் திரண்டு இந்த அறநிலைத்துறை அதிகாரிகளை விரட்டி அடித்தார்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லையும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஹிந்து சமுதாயத்தை தள்ள வேண்டாம்னு இந்த ஹிந்து விரோத திமுக அரசை நான் கேட்டுக்கிறேன். பாசிதம் பண்ணமா நான் கேட்குறேன். டஸ் யூ நோ ஏபிசிடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் இல்லிட்டரேட் அவர் பேசுவாரா? ஒரு அரசாங்கம் செஞ்சிருக்கு, நல்ல புத்தி இருந்தால் வரவேற்பு. அதுவும் லிட்டருக்கு 10 ரூபா குறைச்சிருக்கு. மக்கள் நலன்கள் விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு நாட்டம் இருந்தால் அதை வரவேற்கணும். அதை விட்டுவிட்டு எதிர்கட்சிகள் மக்கள் விரோதிகளாக இருக்காங்க, எதிர்கட்சிகளாக இருக்காங்க. அதனால் சொல்கிறேன் நான்.